இப்போ நம்ம பழங்களை பற்றி பார்த்துருக்கோம். அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய பழ வகைகளுடைய நன்மை தீமை, அது சாப்பிடும் முறைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பேரிக்காயை பற்றி பார்க்க போகிறோம். பேரிக்காயில் வால் பேரிக்காய், நாட்டு பேரிக்காய்னு பல வகைகள் இருக்குது. அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து டாக்டர் வந்துட்டாங்க, டாக்டர் பதிவு பண்ணுவாங்க. அதோடைய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறோம். அதுக்கு பேரிக்காயை பற்றி சொல்லுங்கள். அதிக சத்து நிறைந்ததும் சுவையானதுமான பேரிக்காய் மலைப்பகுதிகளில் விளையக்கூடியது. இது தோற்றத்தில் வெளிர் பச்சை காய் போல் தோன்றும், ஆனால் இது சுவையானது. சில சமயம் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே கிடைக்கும் பேரிக்காயை சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிக உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்களும் பேரிக்காயில் இருக்கு. வால் பேரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதோடைய மருத்துவ குணங்கள் இன்னும் நிறைய இருக்கு, அதை கொஞ்சம் கவனமாக பாருங்க. மேலும் பேரிக்காயில் தாமிரம், இரும்பு சத்து, தாமிரம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், வைட்டமின்ஸ் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளது. நிறைய சத்துக்கள் அதில் இருக்கு. தாது பொருட்கள், தாது சத்துக்கள் இருக்கு. அது போக என்னன்னா முக்கியமா வந்து தாமிர சத்து அதில் இருக்கு. தாமிர சத்து தான் முக்கியமா அந்த முடி வெள்ளையாகிறதுக்கு. இந்த தாமிர சத்து எப்போ குறையுதோ அப்போ முடி வெள்ளையாயிடும். கால்சியம் நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தாமிர சத்து இதெல்லாம் உயிர் சத்துக்களோடு சேர்ந்தது. உயிர் சத்துக்கள்னா ஒரு மரத்துடைய ஆணி வேர் எப்படி முக்கியமோ அது போல தான் அந்த உயிர் சத்துக்கள் உண்டு. இந்த உயிர் சத்துக்கள் குறையும் போது தான் நிறைய திரை மூக்கு சாக்காடெலாம் வரும். அப்போ இந்த பேரிக்காய்க்கு நிறைய மருத்துவமனைகள் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இன்னும் வேறு என்ன செய்யணும்னு? பேரிக்காயில் உள்ள நார்ச்சத்து புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கிறது. ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பினை அகற்றுகிறது. எல்டிஎல் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க, ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட்டில் வந்து அஞ்சு வகையான கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பார்க்கும்போது கெட்ட கொழுப்புகள் இருந்ததுன்னா அந்த கொழுப்புகளை நிற்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்குது. கேன்சர் வரக்கூடிய வர காரணமாக இருக்கக்கூடிய அந்த மூல விஷயத்தை வந்து தடை பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குதுன்னு பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது கர்ப்பிணி பெண்கள் பேரிக்காய் பேரிக்காய் சாப்பிடலாமா? பேரிக்காய் சார், கர்ப்பிணி பெண்கள் வந்து பேரிக்காய் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து அன்னாச்சி பழத்தை சாப்பிடாதீங்க கர்ப்பிணி பெண்கள், பேரிக்காயை சாப்பிடுங்க. இப்போ பேரிக்காயினால இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. முக்கியமாக பதிவு பண்ணியிருக்கிறது மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அடுத்த என்ன நடக்குது? அது சாப்பிட்றதுனால கருவில் உள்ள குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி வந்து அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. அதாவது கருவில் உள்ள பேபிக்கு வந்து கருவில் வளரக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது, திறன்பட இருக்குது, பெரிய சாப்பிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.